ஓகே, கழுவேத்தி மூர்க்கன் படம் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், நல்லாயிருக்கு, உண்மையிலேயே நல்லாயிருக்கு. அந்த சரி, ஓகே, கழுவேத்தி மூர்க்கன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மூவின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டிரெக்டர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக வந்து இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் டிரெக்டரோட சேர்ந்து அதில் நடித்தவங்க அண்ட் டெக்னிக்கலாக எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து தங்களோட எஃபோர்ட்டை வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இஷ்யூவை வந்து டிஸ்கஸ் பண்ணுது, அண்டு வந்து அதை வந்து ரொம்ப நேர்மையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்டு டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வந்து கமர்ஷியலாகவும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இது இருக்கும். அண்டு தயாரிப்பாளர் அம்பேத் குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக அவருக்கு இது இன்னொரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த மாதிரியான டிஸ்கஷன் போயிருக்கலாம் படத்தில்? இல்லை, நல்ல டிஸ்கஷன் தான் போயிருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த காஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தீண்டாமைக்கு உட்பட்ட மாவட்டங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு அது மூலயமா வந்து தீண்டாமை ஒழிப்புக்கு விழிப்புணர்வு கிராமங்கள்லேயே நடத்தப்படுகிறது. அது முறையாக நடத்தப்படுதா, மக்களிடையே கரெக்டாக போய் சேருதா, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது? இல்லை, 547 கிராமங்கள்கிட்ட தீண்டாமை ஒழிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு, ஆனால் அந்த இடத்துல விழிப்புணர்வு பிரச்சனைகள் முழுமையாக நடத்தப்படுதா, அதுக்கான நிதி ஒதுக்கப்படுதானா? அது விழிப்புணர்வு அப்படின்றது வந்து சட்டத்தின் மூலமாகவும் அரசு வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் அது வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த காஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அதை அலோவ் பண்ணுதா அப்படின்றதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோடை மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான சாதிய தீண்டாமை பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம வந்து புள்ளிவரங்கள் அடிப்படையில் வந்து பார்க்கலாம். அதன் அடிப்படையில் கூட இந்த படங்கள் வந்து இந்த படம் வந்து அதோட பாதிப்பை வந்து வெளிப்படுத்துறது தான் நான் வந்து பார்க்குறேன். அண்டு இது வந்து ரொம்ப ஜென்யூனான படமாக நான் பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர்கள் திரைப்பட குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்புக்குன்னு ஆவண படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் இந்த படம் சொல்லு. இல்லை, அதுக்கப்புறம் இந்த விடுதலை சிக்கப்பி அவர் மீது வந்து இந்த ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அதுக்கு பதிலே சொல்ல. விடுதலை சிகப்பியோடைய இது, அவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க காவல்துறை. ஆனால் நம்ம வந்து நீதிமன்றத்து மூலமாக அதை அணுகி அந்த வழக்குக்கான இப்போ பிணை வந்து பெற்றிருக்கிறோம். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறது நான் உங்களுக்கு. குறிப்பாக திராவிடம் மாடல் என்று பேசுகிறவர்களே இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறத ஒரு இயக்குனராக நீங்கள் இந்த திரைப்படத்தில் சமூக நீதி பேசுறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாரும் அவங்களுடைய மறு விசாரணை அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரிய மாடல் துவங்கி விட்டதான்னு பார்க்குறீங்களா, திராவிட மாடல் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? ஆரிய மாடல் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை, ஆனால் திராவிட மாடல் இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். தங்கலான் வந்து இன்னும் ஒரு 20 ஷூட்டிங் இருக்குது. அது ஷூட் வந்து அது முடிஞ்சிச்சுன்னா படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிறதுக்கான வேலைகள் வந்து. நான் தங்கலான் படத்தில் ஒரு விக்ரம் அவருக்கு அழைப்பு அடிபட்டது இல்லை, அந்த படப்பிடிப்பில் ஒரு விபத்தில் அது எப்படி நடந்தது, அதை பற்றி ஒரு மௌனம் கலைமா? இல்லை, அதை பற்றி எதுவும் பேச முடியாது. அண்ட் வந்து அவருக்கு அடிபட்டுச்சு, அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கலை. அண்ட் அந்த அடிபட்டதுக்காக வந்து அவர் இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்காரு. சீக்கிரம் க்யூர் ஆனதுக்கப்புறம் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி இருக்காருன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாரு.